வெல்கம் டு த சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிற இரு இதயம் எபிசோட் நம்பர் 26 பார்ட் பி, லாஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஏபிடேட்ட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விஷயத்தை ஃபேமிலிக்கிட்ட சொல்லி பிளெஸிங் வாங்கிக்கிறாங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. 2 days நிம்மி என்கேஜ்மெண்ட், அதுக்குள்ளே அந்த பிளாக்மெயிலர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். நிம்மிக்கு சிவன்யா இந்த டைமில் கஷ்டப்படுத்துறது மனசே வரலை. பட் சிவன்யா நோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒத்துக்கிறா. கால் பண்ணி பேசுகிறா. நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் அந்த பர்சன் கால் பண்ணி ஒன்று சொல்ல சிவன்யாவுக்கு ஷாக்காக இருக்குது. வாட், என்ன சொல்கிறீங்க? கால் கட் பண்ணுறா. நிம்மி என்னன்னு கேட்குறா. சிவன்யாவும் அந்த பர்சன் சொன்னதை சொல்கிறா. பட் ரெண்டு பேருக்கும் கன்ஃபியூஸ்ட், எதனால் டேவிட் இதை பண்ணணும்னு. சிவன்யாவும் நிம்மியும் டேவிட்டை பார்த்து, நீ தான் அந்த பர்சன்னு தெரியும் டேவிட், ஆனால் ஏன், எதனால் நீ கல்யாணம் பண்ண போகிற, என்ன பிளாக்மெயில் பண்ணுற, அதுவும் நம்ம எடுத்த பிக்ஸு, எப்படி இப்படி பண்ண உனக்கு தோணுச்சு, சொல்லுடான்னு டேவிட் சட்டையை பிடிச்சி கேட்குறா நிம்மி. சிவன்யா, ஆனால் இதை எதுக்காக பண்ண டேவிட், என்ன டேவிட், எல்லாம் உன்னால தான்னு கோபமாக சொல்கிறான். சிவன்யா நிம்மி ஷாக்கா, என்ன? டேவிட் சிவன்யாவை லவ் பண்ணதை சொல்கிறான். நான் ப்ரப்போஸ் பண்ண வர்றப்ப கேஆர் வந்துட்டான் உன்னோட லைஃப்பில். அந்த கோபம் அந்த வெறுப்பு தான் என்னை இவ்வளோவும் பண்ண வச்சுச்சு. சிவன்யா ஷாக்காக அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நிற்கிறான். நிம்மிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படியே நிற்கிறான். டேவிட் அப்போ முடிவு பண்ணது தான் நிம்மியை வச்சு அவன் ஹாப்பினஸை உடைக்கணும்னு. ஆனால் இதில் நீ குறுக்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சிவன்யான்னு கத்தி பேசுகிறான். சிவன்யாவுக்கு லிட்டியெலாம் மயக்கம் வரவே மேனேஜ் பண்ணி நிற்கிறான். நிம்மி அதை பார்த்துட்டா, நீ வாங்க நம்ம போகலாம், இவன் யாருன்னு நம்ம வீட்டில் போய் சொல்லிடலாம், இனிமேல் இங்கே பேச ஒன்றும் இல்லை, வாங்கன்னு கூட்டிக்கிட்டு போக போகிறா. ஆனால் டேவிட், ஓஹோ அவ்வளோ ஈஸியாக ரெண்டு பேரையும் விட்டுடுவேனான்னு வில்லங்கமாக ஸ்மைல் பண்ணுறான். நிம்மி பயத்தில் கேஆருக்கு கால் பண்ணுறா. கால் போகுது, கேஆரும் அட்டன் பண்ண வராரு. அதுக்குள்ளே டேவிட் அவள் மொபைலை வாங்கிறான். சிவன்யாவால் நிற்க முடியல, மேனேஜ் பண்ணி நிற்கிறா. டேவிட் அவன் ஆட்களுக்கு கால் பண்ணி வர சொல்கிறான். இவங்களை அடைச்சி போகிறான் ஒரே ரூமில். நிம்மி கால் பண்ணதும் அட்டன் பண்ண கேஆர் என்னவா இருக்கும்னு மறுபடியும் கால் பண்ணுறாரு. பட் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சிவன்யா போகிறப்ப ஒரு பிளேஸ் சொல்லி அங்கே தான் சைட் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனால போகலன்னு கேஆர் அங்கே போகிறாரு. இங்கே ரெண்டு பேரும் ஒரே ரூமில் அடைச்சி போடுறான் டேவிட். ஆட்கள் வந்து இவங்க கட்டி போடுறாங்க. சிவன்யாவுக்கு மூச்சு வாங்குது. அது பழைய பில்டிங், ஸோ அடைச்சி போட்டது ஒரு மாதிரி ஆகுது. டேவிட் வந்து சிவன்யா கிட்டே வரான். சிவன்யா டேவிட்டை பார்த்தது பயம் வருது. அவன் கிட்டே வரவும் மூஞ்சி திரும்பிக்கிறான். டேவிட், என்ன மேடம், என்னை பார்க்க கூட பிடிக்கல போல. சிவன்யா, எங்களை இங்கே இருந்து விட்டுட்டு டேவிட் ப்ளீஸ், உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். நிம்மியும் சொல்கிறா, ப்ளீஸ் டேவிட், அன்னைக்கு ரொம்ப முடியலை, ப்ளீஸ். டேவிட்டுக்கு அப்போ தான் சிவன்யா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு ஞாபகம் வருது. சிவன்யா ஸ்டொமக்கையே பார்க்குறான். அவள் கிட்டே போய், அன்னைக்கு மட்டும் கேஆர் உன் லைஃப்பில் வரலன்னா இந்நேரம் நமக்கு மேரேஜ் ஆகி நம்ம பேபி உனக்குள்ளே இருந்திருக்கும்ல சிவன்யான்னு கேட்குறான். சிவன்யாவுக்கு அதை கேட்டதும் ஒரு மாதிரி இருக்கு. சை, இப்படியெல்லாம் பேச உனக்கு கூசலையான்னு கேட்குறான். டேவிட் அவள் பேசுறது எதுவும் கேட்காம சிவன்யாவோட வயரை டச் பண்ண போகிறான். சிவன்யா பதறி போய் கோவமா, ஹேய் டேவிட் என்ன பண்ணுறேன்னு நிம்மியும் சேர்ந்து கத்துறா. அப்போ தான் என்ன பண்ணுறோன்னு டேவிட்டுக்கு நினைவு வருது. ஐயோ சாரி சாரி சிவன்யா, ஏதோ தெரியாமன்னு வளர்றான். நிம்மிக்கு சிவன்யாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டேவிட் அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ்டாக வளரிக்கிட்டே இருக்கான். வளரணவன் அப்படி சிவன்யா கட்ட அவிழ்த்து விடுறான். ரவுடிஸ்க்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ரவுடி ஒன், டேய் என்னடா இது, நம்மளை கட்டி போட சொல்லிட்டு இவன் ரிலீஸ் பண்ணுறான். ரவுடி, ஆமாண்டா பைத்தியமாக இருப்பானோன்னு சிரிக்கிறான். ரவுடி திரு, டேய் சும்மா இருங்கடா, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். சிவன்யாவுக்கு அதே நேரத்தில் நிம்மியை போய் காப்பாற்றணும்னு தோணவே அவள் போய் நிம்மி கட்ட அவிழ்த்து விடுறா. ரெண்டு பேரும் போகிறாங்க. ரவுடிஸ் பாஸ், அங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் போகிறாங்க. டேவிட், ஹா டே போகிற வர என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, போய் பிடிங்கடா. ரவுடிஸ் மைண்ட் வாஸ், என்னது டாவா, இது ரிலீஸ் பண்ணது நீ தானே, ஆனால் எங்களை திட்டுற பைத்தியமே. அதே பில்டிங்க்கு கேஆரும் ரீச் ஆகிறாரு. சிவன்யாவும் நிம்மியும் ஓடி வராங்க. சிவன்யாக்கு முடியாட்டியும் எப்படியோ வர, அந்த பில்டிங் பழையதுனால அதில் ஒரு சைட் வால் உடஞ்சி விழப்போகுது. நிம்மியும் சிவன்யாவும் அதை கிராஸ் பண்ணவும் அது விழுகவும் கரெக்டாக இருக்குது. டு பி கண்டினியூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.